கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். பரிசுத்தங்கள் ஓய்வு நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். எத்தனையோ குடும்பத்திலே அதிகால வேளையிலே ஆலயத்தை கிளம்பிட்டுருப்பீங்க. செல்ல குடும்பத்திலே போக முடியாத சூழ்நிலை, எல்லாவற்றுமே தேவன் அறிவார். விசேஷமாக இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, அதிகாலவேளிலே தினந்தோறும் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் இணைந்து செய்தி கேட்பார்கள். மார்க் எழுதும் சுவிசேஷம் 1:4-5 ஆகிய வசனங்கள், யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, அந்த ஒரு வேர்ட் மட்டும் ரொம்ப முக்கியமான வேர்ட், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. ஒன்றும் இல்லை, ஞானஸ்தானம் அப்படின்னாலே உடன்படிக்கை. இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்துக்கு புறப்படுறீங்க, எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்தில் சங்கம் கட்டிட்டு இருக்கீங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான் எத்தனையோ குடும்பத்தில் அதிகாலவேளிலே இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியலை. சில குடும்பத்திலே நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, கர்த்தரா இயேசு ராஜாவை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருக்கேன், குடும்பமாக ஞானஸ்தானம் சொல்லி ஆசைப்படுறேன், கர்த்தர் எனக்கு வாசலை திறக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் வாசலை திறந்துருவார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். விசேஷமாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. இந்த வேத பகுதி மூலமாக நாம் சில ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று, ஒன்றும் இல்லை, ஞானஸ்தானம் அப்படின்னாலே மனந்திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், பாவ மன்னிப்பு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனந்திரும்பலுக்கேற்ற பிரசங்கம், இன்னைக்கு மனந்திரும்ப கேட்ட பிரசங்கம் நாம் கேட்கும்போது உணர்வடைந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். எத்தனையோ செய்தி நம்ம கேட்டுட்டோம், நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு நாம் தினம்தோறும் அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். இந்த புதிய நாளிலும் சில குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், அதாவது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஒரு முக்கியமான வேடு. அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பல் கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பொழுது யூதய தேசத்தார் அனைவரும், அந்த வேடை நீங்கள் நல்லா கவனிக்கணும், யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு, அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும், ஒரு தேசம் அனைவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், அப்ப அந்த வேடு எவ்வளவு ஒரு முக்கியமான வேடு, அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுட்டோம், ஆனால் மனம் திரும்பி விட்டோமா? பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று எத்தனையோ குடும்பத்திலே ஆசைப்பட்டு இணைந்து கேட்குறீங்க. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தடருஞ்சலி பார்க்கும்போது பாவம், எத்தனையோ குடும்பத்தில் பாவத்தில் விழுந்து போயிடுக்கிறாங்க. சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு தான் போகிறாங்க, ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் தொடர்கிறது. மனம் திரும்பி வாழும்போது நாம் கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க முடியும். அதே நேரத்தில் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பது கேட்ட ஞானஸ்தானம்,
நாம் பெற்றுக்கொண்டோமா என்பது மாத்திரம் நாம் இந்த நாளில் யோசித்து பார்க்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே பக்கத்தில் சர்ச்சைக்கு புறப்பட்டு போங்க. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில குடும்பத்திலே கர்த்தராக இயேசு ராஜா சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்டாங்க, குடும்பத்துக்குள்ளே பல உபத்திரப்படுறாங்க, வேதனை பல குடும்பத்திலே பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் இன்னைக்கு எல்லா விதமான வாசல் கர்த்தர் திறந்தருவார். புறப்பட்டு போங்க. அது மாத்திரமல்ல, வேற வேற தேசத்தில் இருக்கிறீங்க, வேற வேற சூழ்நிலை இருக்கிறீங்க, அங்கே இருக்கிற சூழ்நிலை வேற, சில நாட்டில் இருக்கிறீங்க, புறப்பட்டு போக முடியல, எல்லாவற்றுமே தேவன் அறிவார். இருக்கிற இடத்துல தேவனோட பார்வையில் காத்து ஜெபிங்க, கர்த்தர் வாசல் திறந்துருவார். அது மாத்திரமல்ல, குடும்பமாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், குடும்பமாக பரலோகத்தில் போக வேண்டும், அந்த ஒரு தீர்மானம் எடுங்க. சில குடும்பத்தில் நான் மட்டும்தான் கர்த்தரா இயேசு ராஜா சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்டேன், குடும்பமாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன், ஆனால் கர்த்தர் வாசல் திறந்துட வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் எல்லா விதமான வாசலும் திறந்துருவார். ஹாலேலூயா. புதிய நாளிலும் அதிகாலவில்லை அர்ப்பணி ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாக மனமிறங்கி குடும்பத்தை மீட்டெடுப்பார். ஹாலேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க அன்பர், பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலும் அப்பா விசேஷமாக நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்காங்க அப்பா. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்கள் பிள்ளையில என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க எல்லாம் உமக்கு தெரியும். அவங்க இருக்கிற பகுதியிலே என்ன உபத்திரவுக்கு என்ன பிரச்சனைக்கு எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் அதிகாலையில் சில குடும்பத்திலே அப்பா ஆலயத்துக்கு புறப்படுறாங்க, கண்ணீரோடு புறப்படுறாங்க. வீட்டில் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு, பையன் ரட்சிக்கப்படலை, கனவு ரட்சிக்கப்படலை, வேதனையோடு துக்கத்தோடு காலையில் புறப்படுறாங்க. கர்த்தர் மனமிறங்கி குடும்பமாக ஆலயத்து புறப்படணும். கர்த்தர் வாசல் திறந்தாங்க. ஒரு குடும்பத்தில் காலவேல ஜெபிக்கிறாங்க, நான் ஆலயத்து புறப்படுவோன்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் வீட்டில் விட மாட்டுக்காங்க, வேதனையோடு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச்சில் நான் புறப்பட்டு போக முடியல, வேதனையோடு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்தில் காலவேல ஜெபிக்கிறாங்க, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, நான் இன்னும் தேவனோட பார்ப்பில் அர்ப்பணித்து கொண்டு இருக்கேன், என் குடும்பத்தில் எனக்கு இன்னும் வாசல் திறக்கப்படலன்னு சொல்லி சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் என் இயேசு ராஜா திறந்துருவேன் ராஜா. அப்போ அந்த பூமியிலே நாங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி அப்போ நாங்கள் வாழ வேண்டும், பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக அப்பா பரிசுத்தவான்கள் நினைஞ்சு வைக்கிறாங்களோ விசேஷமாக ஆவிக்குரிய ஒன்பது வரங்களால் நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. பரிசுத்தாவெல்லாம் நிரப்பி அக்னி அபிஷேகத்தான் நிரப்பி அப்போ உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. யாரெல்லாம் மேய்ப்பன், யாரெல்லாம் விசேஷமாக போதிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்களோ கர்த்தர் கலந்துட்டு ஆசிரிக்க வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் ஆலயத்து புறப்படுறாங்களோ சகலவிதமான வாசல் திறந்தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் அப்பா விசேஷமாக குடும்பமாக ஆலயத்துக்கு புறப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் தந்து விடுங்க. இந்த நாளிலும் ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ் தரப்படுகிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வீட்டுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை, படுத்த படுக்கையில் இருக்காங்க, ஸ்டோக்கில் பாதிக்கப்படுக்காங்க. சில குடும்பத்தில் வீட்டில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி எல்லா குடும்பத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரச்சனைதான் முடுங்க, விசேஷமாக உங்களுடைய வல்லமினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய ஒன்பது கணிகள் நடப்புங்க. விசேஷமாக அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோம் சத்ருள அபிஷேகம் நடப்பு ராஜா. ஆலயத்து பொருள் போய் எல்லா விதமான வாசல் தந்தாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இந்த நாளையும் எல்லா விதமான வாசல் திறந்த வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, உங்களுடைய பிள்ளைகளை கறந்துட்டு ஆசுறீங்க. சில குடும்பத்திலே அப்பா இந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்க, உங்க பிள்ளைகளை உங்களை கறந்துட்டு ஆசுறீங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். யாரெல்லாம் அதிகாலவில் தங்களை தாழ்த்தணும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். விசேஷமாக சில குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, விசேஷமாக தாயும் பிள்ளையுமா தேவன் ஆசிரியக்க வேண்டும். கற்பத்தினிக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கலந்துட்டு ஆசிரியக்க வேண்டும். டெலிவரி போகிறோம், கர்த்தர் கூட இருக்க வேண்டும். திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்போ அந்த நாளிலும் ஆலயத்துக்கு புறப்பட போகிறாங்க, சில குடும்பத்தில் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் சில காரியத்தை வெளிப்படுத்துவார், தைரியமாக புறப்படுவாங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். தூனி ஷலபா துனி ஹே தினி மேசி புஷபல்லஹர் துரபலா லாபா துனி தினி சீமா கல்லா கர துனி கந்துரபலா. என்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரா
என்று இப்படி ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் ஆலயத்தை பொருட்போங்க, கர்த்தர் வாசல் திறந்துருவோம். தேங்க்யூ டாடி, நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. சில குடும்பத்தில் அப்பா காலவில் அர்ப்பணிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம் கொடுக்குங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கூட ஆசைடுங்க. சில குடும்பத்தில் நான் ஆலயத்து பொறுப்படுவேன்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனால் முடியலன்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா. எல்லா வாசல் திறந்து கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அப்பா விசேஷமாக பயபக்தியோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாக சரீரத்தினாலும் அப்பா ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ராஜா புது ஜீவனை தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிடும். வாகனத்தில் வெளியில் குடும்பத்தில் அப்பா புறப்பட்டு போகிறாங்க. முன்னும் பின்னுமா தேவதொண்டி பாட்டுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுத்துங்க. விசேஷமாக பரிசுத்தாவெல்லாம் நடப்புங்க ராஜா. சகல குடும்பத்தையும் ஆவியான பொருட்படுத்த வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் இந்த அதிகாலவில் கண்ணீரோடு ஜீவினாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வாசல் திறந்து சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிடும். நீங்கள் பொருட்படுத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. வேற வேற நாட்டுகளும் ஜெபிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா உபத்திரத்தில கர்த்தர் மாற்றி சகல குடும்பத்தையும் ஆசிரியக்க வேண்டும். துதிகன மகிமை எல்லாம் முருகே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாபிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுந்து சகல காரத்திலும் கர்த்தர் கொடுந்து ஆசிரியப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாக இதுவும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருப்பார். அது மாத்திரமில்லை, ஆலயத்துக்கு பொருடுவோங்க, கர்த்தர் கூட வருவார். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தோங்கள். 31 நாளும் இரவும் போலுமாக ஜெபித்தோன்றிருக்கிறோம். விசேஷமாக தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணி நீங்களும் இணையத்தின் மூலியமாக இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். விசேஷமாக அந்த பூமியிலே நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது ஆவிக்குரிய கனிகளை நாம் விசேஷமாக இந்த நாளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் உங்கள் கூட இருக்கும்போது சகல விதமான ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.